விஜயை தொடர்ந்து சொகுசு காருக்கு வரிவிலக்கு கேட்டு தனுஷ் தாக்கல் செய்த மனுவின் மீதான விசாரணை வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் வருகிறது. தீர்ப்பு அளிக்கப்படும் நிலையில் நீதிமன்றம் சொல்லப்போவது என்ன? விஜய் வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்னிலையில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வருகிறது தனுஷின் சொகுசு கார் வழக்கு. தனுஷ் சர்ச்சையில் சிக்குவாரா? நடிகர் விஜய் வாங்கிய வெளிநாட்டு காரின் நுழைவு வரி குறித்த வழக்கு கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் விஜய் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டு இடைக்கால தடை பெறப்பட்டது. பல்வேறு தரப்பினரிடையே விவாதங்களை எழுப்பிய இந்த விவகாரம் அடங்குவதற்குள் தற்போது நடிகர் தனுஷ் வாங்கிய வெளிநாட்டு காரின் நுழைவு வரி குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. நடிகர் தனுஷ் கடந்த 2015 வெளிநாட்டிலிருந்து சொகுசு கார் ஒன்றை இறக்குமதி செய்திருந்தார். அந்த காருக்கு 60,66,000 ரூபாய் நுழைவு வரியாக செலுத்த வேண்டும் என்று வணிக வரித்துறை உத்தரவிட்டது. தனது காருக்கு நுழைவு வரி வசூலிக்க தடை விதிக்க கோரி தனுஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் 50% வரியை செலுத்தும் பட்சத்தில் காரை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி 30,33,000 செலுத்தியதாக தனுஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் விதிகளை பின்பற்றி காரை பதிவு செய்ய வேண்டும் என 2016 ஏப்ரலில் நீதிபதி துரைசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் பின் இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனுஷ் தரப்பில் வழக்கறிஞர்கள் எவரும் ஆஜராகாததால் விசாரணையை ஆகஸ்ட் 5 நீதிபதி தள்ளி வைத்தார். இதையடுத்து வியாழக்கிழமை இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் 5 தேதியே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.